ராதே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி தேவி அபகரித்து வரும் நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. ருக்மிணி தேவி அந்தனர் மூலமாக தூது அனுப்ப ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி தேவியை கவர்ந்து செல்கின்றார். இது நமக்கு தெரியும். ஆனால் ருக்மிணி தேவிக்கு சுயம்வரம் நடந்திருக்கின்றது. எப்படி சீதா தேவிக்கு சுயம்வரம் நடந்ததோ அதே மாதிரி ருக்மிணி தேவிக்கும் நடந்திருக்கின்றது. கிருஷ்ணரும் அந்த சுயம்வரத்திற்கு சென்றிருக்கின்றார். இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் ருக்மிணி தேவியின் சுயம்வரம் எப்படி நடந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். ருக்மிணி தேவி சுயம்வரம் பற்றி ஹரிவம்ச புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. விதர்ப்ப நாட்டு இளவரசி ருக்மிணி தேவி முன்காலத்தில் மகாராஷ்டிராவின் வட எல்லை பகுதிதான் விதர்ப்ப தேசமாக இருந்திருக்கின்றது. அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா எல்லைகளை உள்ளடக்கிய பகுதி. இந்தியாவின் மைய பகுதி தான் விதர்ப்ப தேசம். இந்த விதர்ப்ப நாட்டின் நரசன் தான் பீஷ்மகன். இவருக்கு 5 மகன்கள் மற்றும் 1 மகள். மூத்த மகன் தான் ருக்மி, மகள் தான் ருக்மிணி தேவி. அரசகுல வழக்கப்படியே ருக்மிணி தேவிக்கு விதர்ப்ப தேசத்தில் சுயம்வர ஏற்பாடு நடக்கின்றது. இந்த சுயம்வரத்தை முன்னின்று நடத்துபவர் அண்ணனான ருக்மி. பல தேசத்து மன்னர்களும் குண்டினபுரம் என்ற இடத்திற்கு சுயம்வரத்தில் கலந்து கொள்ள செல்கின்றனர். கிருஷ்ணருக்கும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அழைப்பு அனுப்பப்பட்டது. ஆனால் இதே சமயம்தான் ஜராசந்தன் 17 முறை மதுராவை எதிர்த்து தாக்கியிருக்கின்றான். ஜராசந்தன், சிசுபாலன், ருக்மி, சால்வன், தந்தவக்ரன் ஆகியோர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிரியாகி இருக்கின்றனர். ஆனாலும் தேவியை விவாகம் செய்ய வேண்டுமே, அதனால் கருடன் மீது ஏறி அமர்ந்து குண்டினபுரத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார். எப்படி சீதா தேவி சுயம்வரத்தில் ஸ்ரீராமரும் சீதா தேவி ஒருவருக்கொருவர் கண்களால் பேசிக் கொண்டனரோ அதே போன்றுதான் இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி தேவி கண்களால் பேசிக் கொண்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் குண்டினபுரம் வந்த பிறகு பீஷ்மகருடைய சகோதரர் கைசிகன் என்பவர்தான் ஸ்ரீகிருஷ்ணரை முறையாக வரவேற்று உபசரித்தார். கிருஷ்ணர் ருக்மிணி தேவிக்காக குண்டினபுரம் வந்ததால் ஜராசந்தன், சிசுபாலன் போன்றவர்களுக்கு இடையில் ஒரு சலசலப்பு. அவர்கள் கிருஷ்ணருடைய வீரம் பற்றியும் அவர் சாக்ஷாத் விஷ்ணுதான் என்றும் பேசிக் கொண்டனர். ஏனென்றால் விஷ்ணு பகவானுக்குரிய வாகனம் தானே கருடன். கருடன் மீது வந்ததால் தான் அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணர் விஷ்ணு பகவான் என்று உறுதிப்படுத்துகின்றனர். அதோடு இப்போது போர் புரிய வரவில்லை, கன்னிகைக்காக வந்திருக்கின்றார். அதனால் யுத்தம் செய்யும் கூடாது என்று முடிவெடுக்கின்றனர். ஆனால் ருக்மி அகங்காரம் கொண்டவனாயிற்று. அந்த அகங்காரத்தால் கிருஷ்ணருக்கும் பயப்படவில்லை. மகனுடைய கெட்ட எண்ணத்தினால் பீஷ்மகர் கிருஷ்ணரிடம் பணிவோடு பேசுகின்றார். ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரியத்தால் யாரும் சுயம்வரத்தில் வரவேற்கவில்லை. பீஷ்மகர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சொல்கின்றார், ருக்மி சுயம்வரத்தில் அவன் சகோதரியை கொடுக்க இருக்கின்றார். ஆனால் அப்படி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. ருக்மினிக்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அவரையே வரனாக ஏற்பாள். முரட்டுத்தனமாக ருக்மி இந்த செயலை செய்கின்றான். அதனால் என்னை மன்னித்து கருணை காட்டுங்கள் என்று பீஷ்மகர் பணிவோடு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டுகின்றார். கிருஷ்ணரும் கேட்கின்றார், உங்கள் மகன் செய்த குறும்புத்தனத்தை நீங்கள் அறியாமலா இருந்தீர்கள்? என் வருகைதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, அப்படித்தானே? அதனால் தான் எனக்கு அதிதி பூஜையும் செய்யப்படவில்லை. நான் வந்த தோஷத்தால் தான் எனக்கான கன்னிகையை எனக்கு திருமணம் செய்து தரவில்லை. தம்முடைய மகளை கொடு என்றும் கொடுக்காது என்றும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தம்மகள் ருக்மிணி தெய்வத்தன்மை கொண்டவள். அதனால் தான் நான் இந்த சுயம்வரத்திற்கு வந்தேன். தேவர்களில் அம்சாவதாரம் செய்யப்பட்ட போது லக்ஷ்மி தேவி தோற்றுவிக்கப்பட்டாள். அப்போது லக்ஷ்மி பீஷ்மகர் மனைவி வயிற்றில் தோன்றுவாள் என்று இந்திர தேவன் கூறினார். ருக்மிணி சாதாரண பெண் ஒன்றும் அல்ல, அவள் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. மூவுலகத்திலும் அவளை போன்று யாரும் கிடையாது. சுயம்வரத்தில் அவள் அரசர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவளும் அல்ல, ஒருவனே ஒருவனுக்கு ஏற்றவள். லக்ஷ்மியை சுயம்வரத்தில் கொடுக்க உங்களால் முடியாது. ஏற்ற வரன் பார்த்து தர்ம முறைப்படியே கொடுக்க வேண்டும். அதனால் தான் கருடன் மீதேறி தேவர்கள் தூண்டுதலால் ருக்மிணியை காண இங்கு வந்தேன். நல்ல விஷயத்திற்காக வந்ததால் தான் பொறுமையோடு இருக்கின்றேன். நீங்கள் செய்த தவறுகளையும் மன்னிக்கின்றேன். அதோடு நீங்கள் என் தந்தைக்கு சமமானவர். இனி நடக்க வேண்டியதை கவனியுங்கள் என்று சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவிற்கு புறப்பட ஆயத்தமாகின்றார். ஏனென்றால் விதர்ப்ப தேசத்தில் சுயம்வரம் நடப்பது போன்று இல்லை. அதோடு ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்ப்பதற்காக ஜராசந்தன் மீண்டும் படைகளோடு மதுராவிற்கு புகுந்து விடுவான். ருக்மிணி மாதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? தன்னுடைய ராஜ்ய மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் பீஷ்மகரும் விடை கொடுத்து ஸ்ரீ கிருஷ்ணரை அனுப்பி வைக்கின்றார்.
ருக்மிணி தேவியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு விவாகம் செய்து வைக்கவே பீஷ்மகர் விருப்பம் கொண்டார். ஆனால் ருக்மிக்கு தான் அது பிடிக்கவில்லை. ருக்மிணி தேவியை தன்னை கரம் பிடிக்க தான் ஸ்ரீகிருஷ்ணர் சுயம்பரத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து கொண்டார். அதோடு சுயம்பரம் தடைபட்டு விட்டதையும் அறிகின்றார். கிருஷ்ணருக்கு பத்னியாவதையே ருக்மிணி மாதா விரும்பினார். நான் தாமரைக்கண்ணன் கிருஷ்ணனை தவிர மற்ற அரசர்களுக்கு பத்னியாவதை சகிக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்தார். இதனால்தான் சுயவரம் நின்று போனது. பின்னர் மதுராவில் ஜராசந்தன் காளியவாணனோடு போர் நடக்கின்றது. அந்த சமயம் ஜராசந்தன் சிசுபாலனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பி ருக்மியை வைத்து ருக்மிணி தேவியை சிசுபாலனுக்கு மனம் முடிக்க யோசிக்கின்றான். ருக்மி யோசிக்கின்றான், சுயவரம் தானே நடத்தக்கூடாது, யாரோ ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கலாமே என்று. அதனால் ருக்மி சிசுபாலனை யோசிக்கின்றான். ஜராசந்தனின் தூண்டுதலின் படி ருக்மி சிசுபாலனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் விவாக ஏற்பாடுகளை செய்கின்றான். இதனால்தான் ருக்மிணி மாதா அந்தனர் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தூது அனுப்புகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரும் குண்டினபுரம் வந்து ருக்மிணி தேவியை கவர்ந்து செல்கின்றார். இத பத்தி இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எப்படி சீதா தேவிக்கு சுயவரம் நடந்ததோ அதே போன்றுதான் ருக்மிணி தேவிக்கு சுயவரம் நடந்தது அப்படிங்கறத இந்த ஹரிவம்ச புராண ஸ்டோரியில இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபிக்ஷன் ராதாகிருஷ்ணா சீரியல்ல காமிக்கிற மாதிரி ருக்மிணி மாதா சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. ருக்மிணி மாதா சாக்ஷாத் லக்ஷ்மி மாதா. அதனால் எப்போதும் ருக்மிணி மாதாவை தவறாக எடை போடக்கூடாது. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.